கொஞ்ச நேரத்துக்கு பல்ல கடிச்சிட்டு இருங்க இப்போ பைக்க பிடிச்சிரலாம் நீ பைக்க பிடி இல்லனா காடி ஏடி இறக்கி விட்டுட்டு என்னால நாசமா போ இன்னும் வந்துட்டே இருக்காங்க ஆமாளோ ஐயோ நாளி தெரிஞ்சது அதனால தான் இப்படி விடாம வரவே பயப்படாத இன்னொரு வழி ஓடி கூட்டிட்டு போறேன் என் அம்மா முட்டு மாதிரி எல்லாம் வீட்டுக்கு போயிருப்பாவ எனக்கு முன்ன நான் இல்லனி தெரிஞ்சிருக்கும் சின்னபடி ஏறி போறேன் சின்னபடி இக்கு கொஞ்சம் வியாகமா போறனால பயமா தான் இருக்கும் கண்ண மூடிடுங்க இல்லனா அந்த பைக்ல இருந்து கொஞ்ச நேரம் குறங்குங்க அசிங்கமா இருக்கு சின்னமணி ஒரு பைக் பத்தி அத இல்லாம இப்படி பைக்க மட்டும் கொண்டு போற சரி சரி சத்தம் கேட்டாக இப்ப பேர்லாம் அண்ணா அண்ணா ஏ அண்ணா ஸ்டெல்லா யா இவ்ளோ சவுண்ட் சும்மா தாங்க அண்ணு முகத்துல அந்த கல்யாண கலையை பார்க்கணும் அண்ணா எங்க इते हाँ येन्ना ची अंग प्याजी रोंदे दिलने नहीं चारी लामदार का अब डिला उन्हें लमा कुंजे ताला बलियार के हॉस्पिटल बो माँ वैन डा माँ चेरी कुंजे पार्टी ना मात्रा डिटरवारी हाँ काले नीटी के हाँ येर कटम का आनो பைக் காணல நம்ம ஃபாலோ பண்ணி வரதே தெரிஞ்சிட்டு எங்கயோ குறுக்கால புந்து வாடிட்டாம் பாரு இப்போ என்ன செய்யக்கு தெரியல சின்ன பண்ணு விரட்டி விரட்டி வீட்டுக்கிட்டே வந்துட்டோம் சின்ன பண்ணு எனக்கு ஒரு டவுட் அந்த பிள்ளை பின்னாடி பாக்கும்போது அனு மாதிரி இருந்துச்சா அனுவா ஆமா சின்ன பண்ணு சால் போடுறதுக்கு முன்னே நான் பார்த்தம்ல முடி இருந்த மாதிரி இல்ல பாத்துக்க ஏக அப்ப நம்ம வீட்டு போவோம் நம்ம வீட்டு போகும்போது அந்த பிள்ளை வீட்ல இருந்துச்சுனா பைக்ல இருந்தது வேற ஆளு இல்லனா பைக்ல இருந்தது அனு அப்ப அவனுக்கு முன்ன நம்ம வீட்டு போவோம் சீக்கிரம் எங்க என்ன கல்யாண கலைய பாத்துட்டீங்களா அனுவ காணிலங்க காணிலையா ஆமாங்க வீடு ஃபுல்லா பார்த்தாச்சு அனு இல்ல நல்ல பாரு ஏதாவது ஒரு முக்கல நின்னு ரகுட்ட பேசிட்டு இருப்பா பாட்டேங்க இல்ல ஒழுங்க பாருமா எங்கயாவது நிப்பா ना अपने वो तालाबली नहीं पढ़ते रुका मात्रा गुड़ते थे इंग अम्मा भी रानी कलम भी कूटते नहीं हैं इतने ये ना दी थे चिन्ना प्लम आदि फोटो बच्चे अलग थे रुका आनु कल्याण ना ना बनी गुड़ को पड़ाऊं तेंग है लेला कल्याण बनी गुड़ को मधे प्रधान का कस्टमर मार का इंग अम्मे यो हम कल्याण तोड़ी दे मर्दा ஏதே மாத்திர போட்டாச்சுல கொஞ்ச நேர பாடு தலவலி சரியாயிரும் நான் போய் அம்மையும் ராணியத்தையும் கூட்டிட்டு வந்துறேன் ஆ இன்னும் மறச்சிட்டல சிறுக்கா நான் போறப்பா கே இறங்கி ஓடுங்க கே வாங்க ஏ சின்னபடி ஏறிக்க உடனே சின்னபடி ஏன் இப்படி பாடா படுத்தியா சின்னபடி சா படிக்கலமா அண்ணா பேட்வாரி அனு ஹா ஏதாவது பிராப்ளம்னா சொல்லு ஆ சரி நீங்க பாத்து கவனமா போங்க அனு ஹா உங்க அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சு திட்டுனாங்களா அலாத எதனால என்கிட்ட சொல்லணும்னே ஆ சரி கவனமா இரு ஹா ஓய் ஹா என்ன ஒண்ணுல போ என்ன சொல்லுங்க கூட்டிங்கல என்ன நானும் வரட்டா வேண்டாம் போறேன் அனுமா हाँ येन्ने येनी काले लगना उन्हें पाक मरियों फोन मनी फोटा बात कोंगे
அனு பாய் மா. அனு நான் போறேன், நீங்க போங்க. ஓய் சின்ன பண்ணே இங்க எங்க ஆ ஏக்க அவ உள்ள இருக்கலாம். ஏ மாடே பியாச உடியாவல, கொஞ்ச நேரம் இதுல கிடங்க. சின்ன பண்ணே ஆளகணையில என்னக்கு சொல்றிய? அப்ப பைக்கில் போனது அனுவா? ஆமா, அவளா தான் இருந்திருக்கு. அவளா இருந்தா சந்தோஷம். கல்யாணத்துக்கு சம்மதிச்சோன்னு அடியவன் சின்ன பண்ணு, டாக்டர் கூட பைக்கில் போனது அனுதான். எதை வச்சுக்க அப்படி சொல்றிய? நம்மளை பார்த்த உடனே எப்படி திரும்பினு கவித்தியா? அது மட்டும் இல்ல, அவ கழுத்துல கிடக்க சால பாரு, அதை அப்படியே தூக்கி தலையில போடு. கேக்கு ஆ என்ன முத்து மாதிரி, ராணிக்கவும் எங்க அம்மையும் விட்டுட்டாக்க வந்திய? விட்டுட்டு வருவோம் அடே. அனு ஏன் அவன் பின்னாடி போயிருக்கா? இங்க வா. அனு வந்ததுல இருந்தே வீடு அவனும் தேடுனா ஆளகாணையில எங்க போன? ஏ என்ன அனு வாடே, மூஞ்ச பாத்துட்டு என்ன பண்ண, பைக்ல போனது இவாதான் கேட்டியா? அப்படிதான் உங்களுக்கு அவளை பிடிச்சி வெளியே இல்லைங்க. அனு மாமா உன்ன கொஞ்சம் பேசணும் முத்து மாதிரி. வாயா முத்து மாதிரி. அனு கூட போமா, அந்த அக்கா எல்லாரும் நல்ல கிண்டல் பண்ணுவாப்ல, ஒத்தையில இருப்பா. சரிங்க பாத்துறானியக்க. இனிமேல் இவ்வளவு மூஞ்சிலே முழிக்க மாட்டேங்க, இவ்வளவு கூட சகஜமா பழகியனால தானே நம்மள மதிக்க மாட்டேங்கல்வ. சரி தெரியாம செஞ்சுட்டாவ, அதுக்காண்டி பேசாமலாம் இருக்காத லட்சுமி. தெரியாமலாம் இல்லக்கு, வியானுக்கு இருந்தா அவ அப்படி தூக்கிட்டு தெரியா, இந்த பால் பாக்கெட்ட கேட்ல தொங்கப்பட்ட மாதிரி தொங்க போட்டு போறா. இதை என் மருமவா பாக்கட்டு, என்னக்க நீ நினைப்பா? வாடே ஏக்கனம் போறே. லட்சுமிக்கு மூஞ்ச காட்டாம. லட்சுமிக்கு வசந்திக்கு லட்சுமிக்கு கோவத்திலே போறவ. நீதான இளவரசி, கல்யாணத்துக்கு சம்மதிச்சோடனே அந்த பிள்ளைல என்ன சந்தோஷமா அங்கேயும் ஓடிட்டு தெரியுது. இந்த நேரத்துல நீ இப்படி இருந்தாக்கி அதுவெல்லாம் கஷ்டப்படாமா? முத்து மாதிரி ரெண்டு வாட்டி என்னைய கூட்டி கேட்டாச்சு, எங்க அத்தை ஏன் அழியா எதுவும் பிரச்சனையானே, அப்ப எல்லாத்தையும் சொல்லியாவது செய்வோமா? வேண்டாங்க. அப்ப ஆளாத, உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காவுன்னு சொன்னா இந்த பிள்ளைல யாராவது இதுக்கு ஒத்துக்கிடுமா? அந்த வீட்டு வாசல கூட மிதிக்க மாட்டாவ. என் பிள்ளை பாவங்க, நல்லா இருப்பல்ல? நல்லா இருப்பாமா, நம்ம அப்படியே பிள்ளைய விட்டுருவோம். அந்த பய தங்கமான பயமா, நல்லா பாத்துக்கிடுவான். உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லாம இருந்துச்சுன்னா அந்த பயல ஒரு நாள் வீட்டுக்கு வர வச்சு பேசுவோமா? வேண்டாங்க. ஏம்மா என்னது, என்ன பிரச்சனைனா சொல்லையாவது செய்யுங்க. ஏம்மா என்னம்மா? ஒண்ணு இல்ல முத்து மாதிரி. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு எதையும் மறைச்சிட்டு இருக்காங்க, எதுனாலும் இப்பவுமே சொல்லுங்க. மறைக்கிறதுக்கு என்னதுல இருக்கு? பிள்ளைய கட்டி கொடுக்கத நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. இப்ப ஏன் எம்மா எம்மனி வந்தாலே எதுக்கு? நினைக்கமாட்டோம். பணம் தான் பிரச்சனைனா கவலைப்படாத, நான் பாத்துக்கிட்டேன். அதை தவிர வேற ஏதாவது என்கிட்ட மறைக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டே பாத்துக்க. ஏங்க எல்லாரும் ஒரு மாதிரி என்ன? இல்லம்மா முத்து மாதிரி, நானும் எல்லாரும் கூட வெளியே படுக்கேன், நீனா ஸ்டெல்லா வந்து ரூம்ல இருங்கனம்மா. மைனியா நம்ம வெளியே போய் படுப்போமா? ஆ சரி இளவரசி. எது தலைவலிக்கினால நீங்க இரு, நாங்க வேற ரூம்ல படுக்கோம். வேண்டாமா, இந்த ரூம்லதான் ஏசி இருக்கு, நீங்க இங்க இருங்க, நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படி வெளியே இருப்போம்ல. எப்பமா இப்படி சிரிச்சுட்டே இரு, சரியா? நீ சிரிச்சாலே நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். சரி மக்கா. ஏக்க மைனியா வாங்க. அனு எல்லாருக்கும் தலைவாணி போர்வெல்லாம் எடுத்துட்டு வா. ஆ சரிம்மா. எங்க நானும் இன்னைக்கு அவைய கூட வெளியே படுக்கட்டாங்க. அனு அத்தை தலைவாணி கேட்டல எடுத்து கொடு. ஆ சரி முத்து மாதிரி. அனு நிலுங்க நானும் வரேன். எங்க
போறீங்க? வேண்டாங்க. முத்துமாரி, ஆ வரனே. தலவாணி எடுத்துட்டு வா. ஆ சரி. இங்க நீங்களே வெளியே. அப்பட போட்டா. கொஞ்ச நேரம் பேசிட்டு போமா? ஆ. அனு, வாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் போவோம். ஆ. இங்க இருங்க. ஏங்க? எது பேசணும் தெரியல? தெரியாம சொல்லிட்டம்மா. ஏங்க? சரி போங்க. ஆ அனு, பைக்ல எங்கள மணியே? செல்ல. சொல்லுங்க அனு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. செல்லன கொஞ்ச நேரம்தான் போனே. ஆ, எதாவது வாங்கி தந்தானா? இல்ல. எக்க? அந்த டாக்டர் பையனுக்கும் அனுவுக்கும் பேசி முடிச்சிட்டாங்களா? தெரியுமா உங்களுக்கு? தெரியாதீங்களா? அவன் காலையில இருந்து அங்கேயும் வாங்கிட்டு இருந்தாங்களோ? ஆமாக்க. பக்கத்துல தான் இருக்கணும் பியாரு. ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட சொல்ல மாட்டாக்காவ. கீதா பரவாயில்லதான். உன்ட்டேது சொல்லியிருக்காவுல? என்கிட்ட எவ சொன்ன? அவ்வளோ பைக்ல அங்கே எங்கேன்னு கிளிப்பிட்டு போனால்வ. நான் தலை செல்வாக்கு ஃபோன் பண்ணல என்னன்னு கேட்டேன். ஆனா கீதா இளவரசியக்க பயங்கர ஆளுதான். எங்க கிட்ட உயிரே போனாலும் கட்டி கொடுக்க மாட்டேன்னு நான் இப்போ அணக்கெல்லாம் என்ன முடிச்சுட்டு வந்திருக்காவுல? என்ன யாதினி வழக்கமா தெரிலக்கு. செல்வாங்க தான் வாரேன்னா அதெல்லாம் நானும் வந்துட்டேன். நேரில் பேசி என்ன யாதினி கேட்கலாம் பத்தியில? அவன் இப்போ தானே போனா? அப்படியே வந்துட்டானோ? அப்போ இருங்க, ஃபோனை போட்டு என்ன யாதினி விசாரிப்போம். எக்கு, மொபைலில் பேலன்ஸ் இல்லை. உங்கள் ஃபோனை கொஞ்சம் தாங்கக்க. ஆனால் எடுத்துட்டு வரேன் கீதா. அது மாதிரி தீபாவளி வருதுல்ல, சிவகாசிக்கு வெடி வாங்க போமா? சிவகாசிக்கானே? ஆமாம், மூணு நேரம் போயிட்டு வருவோம். ஸ்டெல்லாட்டை கேட்டுட்டு சொல்லட்டானே? ஸ்டெல்லாட்டை கேட்டுட்டு தான் சொல்லுவானே. இல்லனே, அனுக்கு கல்யாணம்லாம் வருவு. கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கு பத்தியா? கையில பைசாவும் இல்ல. வருஷத்துல ஒரு நாள் தானே முத்துமாரி போவோம். போமா எப்படி? ஸ்டெல்லாட்ட கேட்டுட்டுனே. ஒரு வருஷத்துல இப்படி பொண்டாட்டி சொல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டிய? அவ நல்லதுக்கு தானே சொல்லியா? சரிதான், ஆனாலும் ரொம்ப பொண்டாட்டி பொண்டாட்டின்னு நம்ம கண்ட்ரோல்லே வச்சுக்கணும். ஆமா, நீ நல்லா கண்ட்ரோலா தான் வச்சிருக்கா. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. முகம் அது பைக்ல அன்னைக்கு விழுந்ததுன்னு சொன்னேம்ல முத்துமாரி. நீங்களாம் நினைக்க மாதிரி நான் கிடையாது. என் பொண்டாட்டி நான் சிரிக்கும் போது தான் என்ன வேணாலும் சொல்லுவா, விளாடுவா. நான் ஒரு முறை முறைச்சிட்டேன்னு வையே, ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டாளே. அப்படியானே? தெரியல, அவன் சொல்லியா கேட்டுக்கிடுவோம். உண்மையிலேடே, என் முகத்தை பார்த்து அவன் விளையாடே செய்வா. நானும் அவள் விளையாட்டுக்கு தானே அடிக்கானே பெருசாக கண்டுகிடம்னேன். நம்ம என்ன அவையில் அடிக்க முடியாமல அடி வாங்கிட்டு இடக்கும். ஒரு அடி வச்சேன்னு வையா அப்படியே சுருண்டுருவா. அது அவளுக்கே தெரியும். அதனால நான் முறைச்சாலே ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடுவா. ஹலோ, யாரு? செல்வா, நான் கீதா. ஹே கீது. ஹாய் செல்வா. சங்கீத ஸ்வரங்கள் ஏடே கழக்கா இன்னும் இருக்கா எந்தவும் மயக்கம். ஏங்க, உங்களுக்கு பார்வை கொண்டு வந்திருக்கேன். உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். இதுக்கு மேல நீ என்னைக்காத அவட்ட பேசி நான் பார்த்தேன், கொதவளைய கடிச்சு துப்பி விடுவேன். ஜாக்கிரத. மூச்சுடைய
சவுண்ட் கூட கேட்கப்படாது. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கழக்கா இன்னும் இருக்கா எந்தவும் மயக்கம். என்னம்மா எல்லாரும் இப்படி இருக்கிறீ, படுக்க வேண்டியதானே? சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் இருக்கங்க. அம்மா பத்மினி எங்க? பத்மினியா? ஆமா. அண்ணன் வருவல? ஏமா எல்லாரும் சிரிக்கிறீ? பத்மினி யாரு கூடியா? லட்சுமி. ஒன்னியதான் பத்மினின்னு சொல்லியா? கட்டிலுக்கு மேல இருக்க லட்சுமி அக்காவ கட்டிலுக்கு கீழே இருந்து ஒரு ஆள் ஈக்கல் எடுத்து குத்துவோம், ஒரு ஆள் குத்துற மாதிரி நடிப்போம். இதுல யாரு லட்சுமி அக்கால உண்மையிலே குத்துனானு நீங்க கண்டுபிடிக்கணும். படுங்க. பத்மினி மாதிரி இருக்கு, அத சொன்னா கோவப்படுறிய. ரகு தம்பி. ஆ அண்ணே. நாளைக்கு ரேஸ்மா அம்மா வராங்களா தம்பி? அம்மா சொல்ல சொன்னாவ. ஆ அக்கா போன் பண்ணா. யார் கூப்பிட போறா? டிரைவரும் உங்க அப்பாவும் போவாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி. சரிண்ணே. அப்புறம் தம்பி அனுபாப்பாவை பார்க்கணும்னு சொன்னீங்களா, பாத்தீங்களா? பார்த்து பேசினே. அப்புறம் கொஞ்ச தூரம் வெளியே போயிட்டு வரலான்னு பைக்ல கூட்டிட்டு போனேன். இங்க வந்திருந்தாங்களா ரெண்டு மூணு அக்கா, அவங்க பாத்துட்டாங்க. ஐயோ அப்புறம் ஒழுங்கா பாத்தாங்களா என்னன்னு தெரியலனே. வீட்டுல விட்டுட்டு வந்தேன், போன் பண்ணி என்ன ஆனும் இன்னும் பண்ணல. இதான் பிரச்சனையா? நீ ஸ்டெல்லா மட்டையாவது கேட்டு பார்க்க கூடாதா தம்பி? அவளுக்கும் போன் பண்ணி பார்த்தேன், எடுக்க மாட்டக்கா. முத்து மாதிரி தம்பி உங்க ஃப்ரெண்டு தானே, அவகிட்டயாவது கேட்டு பார்க்க கூடாதா? அவன்கிட்ட எப்படின்னு அனுவை பத்தி கேட்க முடியும். அனு சும்மாயே அவனுக்கு ரொம்ப பயப்படுவா. தம்பி என்னால ஏதாவது உதவி பண்ண முடியும்னா சொல்லுங்க, என்ன பண்ணியும். வேண்டானே, கொஞ்ச நேரம் அனு போன் பண்றான்னு பாக்கு, இல்லைன்னா முத்து மாதிரிக்கு போன் பண்ணி ஸ்டெல்லாட்டே பேசுறேனே. சரி தம்பி. அப்ப வீட்டுக்கு கிளம்பட்டா? சாப்பிட்டீங்களானே? ஆ சாப்பிட்டேன் தம்பி. தம்பி அப்புறம் சாப்பிடும் போது அம்மா சார்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு துணி எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாவ. அப்படியா? ஆமா தம்பி, நாளைக்கு ரேஸ்மா அம்மா வராங்கல்ல, நாளை கழிச்சு போறதா சொன்னாவ. அப்படியா? ஏன்ட்டு ஏன் எதுவும் சொல்லல? இப்ப தானே தம்பி பேசிட்டு இருந்தாவ, இனிதான் சொல்லுவாவில இருக்கும். நீங்க தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிடாங்க. சரிண்ணே. சரி தம்பி, அப்ப நான் வீட்டுக்கு போறேன். எதுவும் பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் ஒரு போன் பண்ணி சொல்லுங்க. பாத்துக்கோங்க. ஆ சரி தம்பி. தூங்கிட்டாலோ? இல்ல முழிச்சுதான் இருக்கான்னு நினைக்கிறேன். குடுக்கட்டா? வேண்டா முத்துமாரி, அவ உன் பக்கத்துல இருக்கா நினைச்சுதான் அடிச்சேன். அம்மா நீ எங்க இருக்கா? நாங்க எங்க வீட்டுல இல்ல ரகு, அத்தை வீட்டுலதான் இருக்கோம். ஓ அப்படியா, சரி முத்துமாரி, அப்ப நான் காலையில பண்றேன். இல்ல முக்கியமா ஏதாவது பேசணும்னா சொல்லு ரகு, அவ வெளியேதான் படுத்திருக்கா, நான் கூப்பிடுவேன். இல்ல வேண்டாம் முத்துமாரி, நீ தூங்கு. அங்க ஏதும் பிரச்சனையான்னு கேட்கதான் அடிச்சேன். ஒன்னும் பிரச்சனை இல்லல முத்துமாரி? ஒரு பிரச்சனை இல்ல ரகு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காவ, நீ கவலைப்படாத. சரி முத்துமாரி, அப்ப நான் வைக்கேன். சரி. எல்லாரும் அங்க இருக்கனாலதான் அனு போன் பண்ணாம இருந்திருக்கா. சரி காலையில பாக்கலாம். இனி நீ மிஸ்ஸஸ் ரகு, நீ ஆசைப்பட்டது மட்டும்தான் நடக்கும். கொஞ்சம் ஸ்லோவா போங்களாம். ஏமா பயமா இருக்கு? பயமா இருந்தா என்ன புடிச்சுக்க? ஆ போங்க. அனுமா இப்படியே போயிருமா?